நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் ஆயுஷ் பாமா, ஷாப் நம்பர் 13, KG ரெயின்போ ஆர்கேட், தியாகராயா ரோட், டி நகர், ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில், சென்னை 17, போன் 8608400035, 9094777667. வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, நானும் என் மனைவியும் செக்ஸில் ஈடுபட்டோம். செக்ஸில் ஈடுபட்டு 3 நாள் ஆச்சு. இப்போ லேசாக ஆண் உறுப்பில் நமைச்சல் இருக்குது, ஆண் உறுப்பில் எரிச்சல் இருக்குது, லைட்டாக வந்து ஆண் உறுப்பு வலிக்கவும் செய்யுது அண்ணா, ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான செக்ஸில் வந்து ஆண் தண்டோட விரைப்பு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆண் உறுப்பில் எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வந்து இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களோட ஆண்கள் செக்ஸில் ஈடுபடுறப்ப ஆண் உறுப்பில் சில பூஞ்சை தொற்றுகள் உண்டாகிறதுக்கு அது வாய்ப்பாகவும் போயிடும். ஸோ தன்னுடைய மனைவிக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குன்னா ஈடுபடுறதுக்கு முன்னாடியே வந்து வெஜினலை நல்லா வாஷ் பண்ணிடணும். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு செக்ஸில் ஈடுபடுறது நல்லது. இல்லை அப்படின்னா வந்து அதிகமான வெள்ளைப்போக்கு இருந்தால், திருமணம் ஆயிருந்தால் கூட வந்து ஒரு ஆண் வந்து காண்டம் பயன்படுத்தி செக்ஸில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து அதீதமான வெள்ளைப்போக்கு இருக்குது, காண்டம் பயன்படுத்துறதுல இஷ்டம் இல்லாமல் இருந்தால், அந்த பெண்ணுக்கான சில சிகிச்சை முறைகளை கொடுத்து அது வரைக்கும் வந்து தாம்பத்திய சேர்க்கையை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ஒரு சில ஆண்கள் வந்து பயணத்தில் இருப்பாங்க, ரொம்ப தூரம் வந்து பயணம் இருக்கக்கூடிய ஆண்கள் உண்டு. 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் வேலை நிமித்தமாக பயணம் செய்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா சாப்பிட்றது, குழம்பாக வச்சு சாப்பிட்றது, நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து சிக்கன் 65 சாப்பிட்றது, சாப்பிட்டு அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய மனைவிட்ட போய் செக்ஸில் ஈடுபடுறது. ஸோ அது வந்து சில நேரங்களில் இந்த பயண சூட்டுனால ஆண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் உண்டாகி, இவங்க யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்பவே வந்து நிறைய அசைவ உணவுகளை உண்டதுனால, அதன் அடிப்படையில் உடல் சூடு அதிகம் உண்டாகுனதுனால தன் மனைவிட்ட சேர்றப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆண் உறுப்பில் அரிப்பு, ஆண் உறுப்பில் நமைச்சல், ஆண் உறுப்பில் எரிச்சல், சில நேரத்தில் வலி, இதெல்லாம் ஏற்படுறது உண்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து உடலில் வந்து எந்த விதமான உபாதைகள் இல்லாமல் இருக்கிறப்ப, அதே மாதிரி வந்து உடல் உஷ்ணம் நார்மலாக இருக்கிறப்ப, உடலில் வந்து வலி வேதனை இல்லாத நேரங்கள் இருக்கிறப்போ தான் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடணும். எப்போவுமே வந்து களைப்பு மிகுதியில் வந்து தாம்பத்தியம் ஈடுபட்டாச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இன்னும் சில நேரங்களில் வந்து செக்ஸில் ஈடுபட்ட பிறகு அரிக்குது, நமைக்குது, ஆண் உறுப்பு வலிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல சுகர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். டயபெட்டீஸ் இருந்தால் கூட ஆரம்பகட்ட அறிகுறியாக டயபெட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு உடல் உறவுக்கு பின் வந்து அரிப்பு, நமைச்சல், எரிச்சல், அதே போல் ஆண் உறுப்பில் வலி, விதைகளில் வலி, இதெல்லாம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ சர்க்கரை வியாதினால் இந்த பிரச்சனை வருதா, இல்லை உங்கள் மனைவிக்கு வெள்ளைப்படுதல் இருந்து அதனால் இந்த பிரச்சனை வருதா, இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்து இந்த பிரச்சனை வருதான்றதை ஒரு நல்ல ஒரு டீப் அனாலிசிஸ் வந்து லேபில் பரிசோதனை அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதற்கான ஒரு உணவு முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நீர் காய்கறிகள் நல்லா வேலை செய்யும். வாழைத்தண்டை வந்து சார் எடுத்து ஒரு 60 மில்லி அளவுக்கு தினசரி சாப்பிட்டாச்சு அப்படின்னா 3 நாளில் வந்து இந்த நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, நீர் சுருக்கு, ஆண் உறுப்பில் நமைச்சல், ஆண் உறுப்பு வலி எல்லாமே சரியாயிடும். அல்லது வெள்ளை பூசணியை சார் எடுக்கணும். வெள்ளை பூசணியை வந்து சார் எடுத்து அந்த சாரை வந்து 60 மில்லி அளவுக்கு காலையில் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. ஆண் உறுப்பு சார்ந்த எந்த வலி வேதனையாக இருந்தாலும் சரியாக போகும். சில நேரங்களில் ஆண்களுக்கே வந்து வெள்ளை ஒழுக்கு வந்துடும், பெண்களுக்கு வெள்ளைப்படுறது மாதிரியே ஆணுக்கு வந்து அந்த டிப்பில் வந்து லேசாக ஒரு சொட்டு வெள்ளை வந்து நிற்கும்.
அந்த வெள்ளை நோய் கண்டிருந்தால் கூட, மேக ஒழுக்கு இருந்தால் கூட, அதை முழுமையாக சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வெள்ளை பூசணிக்கு தான் உண்டு. தாராளமாக சாப்பிடலாம். வெள்ளரி விதை, வெள்ளரி விதையவும் சோம்பையும் நல்லா வந்து கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை சாப்பிட்டா கூட, ஆணுறுப்புக்கு உள்ள யூரினரி ட்ராக்குக்கு உள்ள மூத்திரத்தாரைகளில் புண்ணு இருந்தால் கூட ஆறக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. முள்ளங்கி, முள்ளங்கியை வந்து நீங்கள் வந்து நல்ல லேசாக வேக வச்சு அதுக்கப்புறம் அதை சார் எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஒரு சிலர்லாம் முள்ளங்கி அப்படியே சாப்பிடுவாங்க, சளி பிடிக்கக்கூடிய சூழல் வந்துடும். ஸோ லேசாக இட்லி தட்டில் போட்டு லேசாக வேக வச்சு அதுக்கப்புறம் முள்ளங்கியை சாராக்கி அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றப்ப யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், ஆண் தண்டில் வரக்கூடிய வலி எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பார்லி அரிசின்னு சொல்லுவோம். 2 ஸ்பூன் பார்லி அரிசியை கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கஞ்சியை வந்து விடாமல் வந்து தினசரி ஒரு டம்ளர் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கூட ஆணுறுப்பு சார்ந்த அரிப்பு, நமைச்சல், வேதனை எல்லாமே சரியாயிடும். சிலருக்கு ஆணுறுப்பில் வந்து இந்த நமைச்சல் அதிகமாக இருக்குன்னா நல்ல ஒரு வாய் அகன்ற பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றி ஸ்டிச் பாத்துன்னு சொல்லுவோம், ஆசன குளியல், இந்த ஆசன குளியல் பண்ணலாம். தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்புக்கல்லும் மஞ்சளும் போட்டு அதிலே வந்து ஆசன வாயோடு அப்படியே உட்காந்துடணும், ஆணுறுப்போடு சேர்ந்து உட்காந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் விடாமல் வந்து இருந்தீங்க அப்படின்னா கூட ஆணுறுப்பு சார்ந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த மாதிரி அரிப்பு நமைச்சல் இருந்தது அப்படின்னா முதல்ல இதை முழுமையாக சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் மனைவியோட ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை வந்து ஆண் வந்து வளர்த்துக்கணும். ஸோ நோய் தொற்று இருக்கிறப்ப நீங்கள் வந்து மறுபடியும் தாம்பத்தியம் பண்ணுறது, ஒருவேளை வந்து அது உங்களுடைய மனைவிக்கும் அதே மாதிரி பாதிப்பை உருவாக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதே நல்ல செக்ஸுக்கு அழகு. ஸோ அதனால் பிரச்சனைகள் இருக்கிறப்ப அதை முழுமையாக சரி செய்து கொண்டு, பிரச்சனை இல்லாத பொழுது வந்து கணவனும் மனைவியும் மறுபடியும் தாம்பத்தியம் மேற்கொள்வதே நலமான விஷயமாக இருக்கும் என்பதே இன்றைய பாலியல் மந்திரம் உங்களுக்கு தரக்கூடிய கருத்து. நன்றி. இதய பலகாரி, நரம்பு உரமேற்றி, சர்க்கரை கொல்லி, தொற்று நீக்கி சுகம் தரும் ஆதவன் பீட்டில் லீவ்ஸ் பிளஸ் மாத்திரைகள், பெருவயிறு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், வைரஸ் நோய்கள் அனைத்தையும் நீக்கும் ஆதவன் கௌசத்வ கன்வட்டி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, No. 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ், போன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-6667. ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி, போன் 044-236-50667, 81-2437-6667. டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், கான்டாக்ட் நம்பர் 8608400035. ஃபார் ஆன்லைன் கன்சல்டேஷன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ், 81-2407-6667, 81-241-7667, 81-2467-6667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு, போன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-6667. ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி, போன் 044-236-50667, 81-2437-6667. ஆதவன் சித்தா டயட் கிளினிக், கே கே நகர், போன் 044-2372-8599, 9094-77-6667-8608-4000-35. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும். கிளைகள் கரூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருச்சி.